முன்னொரு காலத்தில் சாத்திரம் பார்ப்பது, குறிகாரனை தேடிச் செல்வது மிகவும் கடினம். கடும் பிரயத்தனம் மேற்கொண்டுதான் அடைய முடியும். ஆனால் இன்று தொடர்பு சாதனங்களின் அபார வளர்ச்சி காரணமாக மிக இலகுவாக மாறிவிட்டது. குறுஞ்செய்திகள் ஊடாக வாட்ஸ்அப், இன்டர்நெட், டிவி சேனல், நாளேடுகள், சஞ்சிகைகள் என்று ஏராளம் உள்ளன. குறிப்பாக பத்திரிகைகளில் இவ்வார ராசி என்று இதுக்கென தனிப்பக்கம் உண்டு. உதாரணமாக குறித்த வகை ராசிக்காரர்களுக்கு இவ்வாரம் மகிழ்ச்சி தரும் அல்லது கவலை தரும், பிரயாணம் போகலாம் முடியாது, இழப்புகள் வரும் என்றெல்லாம் அங்கு பேசப்படும். இப்படி பத்திரிகைகளில் இவற்றை தேடுவது குறிகாரனை சந்தித்து கை நீட்டி கேட்பது போலதான். சரி, சாத்திரம் குறி பார்ப்பதில் மார்க்க தீர்ப்பு என்ன? குறிகாரனை அணுகி ஏதாவது ஒன்றை கேட்டால் 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவன் சொல்வதை நம்பிவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை நிராகரித்தவனாக மாறிவிடுவான். இன்று என்ன நடக்கிறது? ஒரு குறுஞ்செய்தி வரும், திடீரென ஒருவருடைய போனுக்கு வரும். அதில் உங்களிடம் சர்ச்சைக்குரிய கனவு உண்டா? அப்படி என்றால் உங்கள் பெயர், மனைவியின் பெயர் என்று உங்கள் தகவல்களை அனுப்புங்கள், நாம் கனவுக்கு விளக்கம் தருவோம். மேலும் நீங்கள் எவ்வகை ஆளுமையுடையவர், அதாவது பதட்டப்படுபவரா, உணர்ச்சி பூர்வமானவரா, அன்புள்ளவரா என்று உங்களை பற்றிய தகவலை தருவோம் என்று சொல்வார்கள். இதை நம்பி யாராவது தனது சுய விவரங்களை அனுப்பிவிட்டால் 40 நாள் தொழுகையை இழந்து விடுவார். சரி, இப்போது பதில் கிடைத்ததும் அதை நம்பிவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதை நிராகரித்தவராக மாறிவிடுவார். சிலர் சொல்லலாம், நான் இப்படிப்பட்ட செய்திகளை நம்புவதில்லை, மன ஆறுதலுக்கு படிக்கிறேன். சகோதரர்களே, ஆறுதலை குஃப்ர் ஷிர்கிலா நாம் தேடப்போகிறோம். இப்படி போனவர்கள் எத்தனையோ பேர் குறிகாரர்களின் வலையில் சிக்கிக் கொண்டனர். அல்லாஹ் சொல்கிறான், நபியே கூறுவீராக, அல்லாவை தவிர வானம் பூமியில் உள்ளவர்களில் எவரும் மறைவானவற்றை அறிய முடியாது